ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அவங்களுடைய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் அதே போல் தான் நீங்கள் இப்போ கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே கட்டாயம் நான் ரிப்ளை கொடுப்பேன். வாங்க நம்ம இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வார வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பஜ்ஜிஸ் காலனி பில்டிங்கில் அப்டேட், அது கூட பார்த்திங்கன்னா நம்ம காக்டெயில் அதாவது ஃப்ரீ பிளேங்கில் விட்ருக்கோம். ஒரு ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸ் அதோட பேர் பண்ணி விட்ருக்கோம். அதாவது ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸ், ஒரு டஃப்டு பஜ்ஜிஸ், ப்ளூ ஆஃப்லைன் டஃப்டு, ப்ளூ ஆஃப்லைன் ஹெலிகாப்டர், இந்த ரெண்டுமே நம்ம பேர் பண்ணி காலனியில் விட்ருக்கோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். காக்டெயிலில் வந்து பஜ்ஜியோட சேர்த்து விடலாமா கேட்டிங்கன்னா விடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய காக்டெயில் எப்படி இருக்குன்னு. அது இன்னும் ப்ரீடிங் ஆகலை, அடல்ட் பேர் தான். ப்ரீடிங் ஆகலை, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போது அதை வந்து ஃப்ரீ பிளேங்கில் விட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2.5 kg, 2.5 to 1.5, அதில் தான் காக்டெயில் இருந்துச்சு. அதில் இருந்ததுக்கும் இதில் இருந்ததுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. இதில் வந்து பயங்கர ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்குது, நல்லா பழகிட்டு எங்கள் எல்லா பஜ்ஜீஸ் கூட நல்லா கரெக்டாக அடாப்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு நான் பார்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பார்ட் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் பார்ட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த பஜ்ஜிஸ் வந்து சூஸ் பண்ணிடுது அந்த பார்ட்டை, பெரிய பார்ட்டை. நான் பஜ்ஜிஸ்க்கு அவ்வளோ பெரிய பார்ட் தேவையில்லை, பட் அதை சூஸ் பண்ணிடுது. ஸோ காக்டெயிலுக்கு வந்து பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். அது பீடிங் ரிசல்ட் வரட்டும், நம்ம வந்தோன்னா உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்களா வாட்டர், இதை நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் தண்ணியில் பார்த்திங்கன்னா விரல் மஞ்சள் இருக்குல்ல, நான் எப்போவுமே அந்த பாக்கெட் மஞ்சளை யூஸ் பண்ண மாட்டேன். பாக்கெட் தூள் இருப்பாங்கள்ல அந்த மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேன். விரல் மஞ்சளை அதை திரித்து அந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வச்சுருவேன். அப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த நோயும் எதுவுமே வராமல் இருக்கும். முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நம்ம மெடிசன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா நான் அஸ்வமா அதை தனியாக தான் ப்ரீட் பண்ணு நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம், காலனிக்கிலே விட்டலாம்னு காலனி விட்டுட்டேன். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஃபீமேல் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் இது ஒரிஜினல் ரைனேஜ் உள்ளது, அதனால் டஃப்டு எடுத்து அதுக்கு பேர் பண்ணி நம்ம காலனிக்கில் நான் விட்டுருக்கேன். இது நம்ம ஃபீடிங் பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜிஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால காக்டெயிலும் சரி அந்த புதுசாக வந்த ஹெலிகாப்டர் பஜ்ஜியும் சரி எல்லாமே ஈஸியாக அடாப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச பயிர், கேரட்டு, சாதம், ரைஸு, கோதுமை, கம்பு, எதை வச்சாலுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எல்லாமே நார்மலாகிடுச்சு. பார்ப்போம் அதோட ரிசல்ட் எப்படின்னு, ப்ரீடிங் ரிசல்ட்டு பார்ப்போம். காக்டெயில் வந்து பஜ்ஜிஸ் கூட விட்டால் சண்டை வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேஜ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா கட்டாயம் சண்டை வராது. காக்டெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பேர்ட், சும்மா அந்த பஜ்ஜிஸ் கூட சும்மா சும்மா சண்டை போடும், ஆனால் வந்து காக்டெயில் சண்டையே வராது. அது எப்போ கோவப்படும்னா, அது எப்போ எக்கு வச்சு இன்குபேஷனில் இருக்கோ அப்போ தான் கொஞ்சம் அக்ரெசிவாக கோபமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதோடய பாட்டுக்குள்ளே மட்டும்தான். நீங்கள் அந்த பாட்டை திறந்து பார்த்தா அந்த மாதிரி செஞ்சால் தான் அது கோவப்படும், அதர்வைஸ் அது கோவமே படாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பஜ்ஜிஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம். நீங்கள் பார்க்குறீங்களா கீழே நிற்கிறது எல்லாமே சிக்ஸு, இந்த வாரம் இறங்கினது, இந்த வாரம் இறங்கினது எதுவுமே நம்ம சேல் பண்ணலை, எல்லாத்துக்குமே காலனியில் விட்டாச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம காலனியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு 10 பாட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். திரும்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பாட் ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஆட் பண்ணலை, அது நெக்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட ஃபஸ்ட்டு வெளியே வந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது எக்குவிக்க ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்து எக்கு வச்சிருச்சு நம்மகிட்ட பிறந்த சிக்ஸ். ஒரு எல்லாமே ஸ்பேங்கல் தான், அது எக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃப்ரீ பிளேங்கில் விட்டோம்னா என்ன யூஸ் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. ரெண்டாவது எல்லா ஃபுட்டுமே நான் கொடுக்க முடியுது. எக்கு இன்றைக்கி எக்கு வச்சேன். காக்டெயில் வந்து நம்ம பழக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழக்கணும். ஆனால் நம்ம வச்சு சாப்பிட்றதுனால அதை வச்சு காக்டெயிலுமே இறங்கி அது கூட சேர்ந்து ஃபுல்லாக டோட்டலாக வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. கம்மியாக தான் வச்சேன், காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு உங்களுக்கு 2 வாரம் இருக்கும். ரிங் வரட்டி பார்த்திங்கன்னா அது அடாப்ட் ஆகி பாக்ஸை சூஸ் பண்ணி நெஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டு, ஆக்சுவலாக அது ப்ரீடிங் பேர் தான். ஸோ ப்ரீடிங் ஆகலை, ஆனால் ப்ரீடிங் ஆகிற டைம் தான், அந்த டைமில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதை கேஜை. இது மாதிரி நல்லா சூஸ் பண்ணி அது ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுது.
இன்னும் எக்கு வைக்கல, பட் அது எக்கு வைக்கிற சிம்பிள் சிம்டம்லாம் காமிச்சிட்டு எக்கு வைக்கும். நான் வச்சோன்னே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் தெளிவாக இருக்கும், நான் தெளிவாக நான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி பஜ்ஜிஸ் கேட்குறாங்க நம்ம நண்பர்கள், நிறைய பேர் கேட்குறீங்க வேணும். நான் உங்களுக்கு தர ரெடியாக தான் இருக்கேன், நேரில் வந்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நம்ம கொடுக்கலாம், ஸ்பேங்கிள் அப்படி இப்படிலாம் கிடையாது. நான் எல்லாமே ஒரே ரேட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், எல்லாமே நான் அப்படி தான் வாங்கினேன். நம்ம எல்லாமே நம்ம டெவலப் பண்ணது தானே, அது அதிகமாகலாம் விற்க மாட்டோம். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொடுக்கலாம், கட்டாயம் கொடுக்கலாம். எல்லாமே மினிமம் ரேட்லாம் கொடுப்போம், கொடுக்கலாம். இதனாலும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். காக்டெயில் என்ன ஃபீடிங் கொடுக்கலாம் கேட்டிங்கன்னா, மக்காச்சோளம், சிகப்பு சோளம், கம்பு, கோதுமை, கொண்டக்கடலை, ஊற வச்ச பயிர் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம ஃப்ரீ பிளேயிங்னால நம்ம இதனால நம்ம கொடுக்கலாம், அது ஒன்றும் கொழுப்பு கட்டி இது வராது. ஏன்னா நம்ம நல்லா அது எக்ஸசைஸ் ஃப்ரீ பிளேயிங்கிறதுனால நம்ம அன்லிமிட்டாக கொடுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். பிஞ்சஸ் வீடியோ போட்டுவிட்றேன். எறும்பு வராமல் பள்ளி வராமல் இருக்க நம்பர் கேட்டார், அது நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. நான் அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் மேலான கருத்துன்னு தெரிவிங்க, உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். மீன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.